முதலமைச்சர் ஒருவர் தற்போது செயல்பட்டு கொண்டு இருக்கும்போதே அதிமுகவில் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என விவாதிப்பது நாகரிகமானது அல்ல என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ட்ரம்ப் உலக மக்களையும் மோடி இந்திய மக்களையும் எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களையும் அடிப்பதாக கூறினார். இவர்களின் ஜனநாயக விரோத மக்கள் விரோத செயல்களில் இருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என தெரிவித்த தா பாண்டியன், சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்ப்பதில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அந்த கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழக மக்களின் முழு ஆதரவு இருக்கும் என்றும் கூறினார். பாஜக திமுக இடையே போட்டி என விபி துரைசாமி கருத்தையெல்லாம் மேற்கோள் காட்டுவதற்கு அவர் பெரிய அறிஞர் அல்ல என்றும் தா பாண்டியன் விமர்சித்தார். பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அந்த கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மக்களின் முழு ஆதரவு உண்டு. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டியாக இருக்கும் அவர் சொல்வதையெல்லாம் மேற்கோள் காட்டுவதற்கு அவர்கள் இருக்கிறார். முதலமைச்சராக ஆரோக்கியமாக இருக்கிறார். தினந்தோறும் ஒரு ரெண்டு கட்டிடத்தை திறந்து வைப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு புறம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். எனவே அடுத்த முதலமைச்சர் என்று அவருக்கு இரங்கல் கூட்டம் நடத்தி விடுவது போல பேசுவது நாகரிகம் அல்ல.